வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம எல்ஐசியில் வந்து ரெண்டு விதமான டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம் புது செய்திகள் உங்களுக்கு உடனுக்கு உடன். எல்ஐசியில் மொத்தம் இரண்டு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறது. ஒன்று ஆன்மோல் ஜீவன், இரண்டாவது அமுல்யா ஜீவன். இரண்டு அன்மோல் ஜீவன் இரண்டு எல்ஐசியின் இந்த திட்டம் மிக குறைந்த கட்டணத்தில் கிடைக்கக்கூடிய ஆயுள் காப்பீடு திட்டமாகும். இந்த திட்டத்தில் சேர வயது வரம்பு குறைந்தது 18 முதல் அதிகப்படியாக 55 வருடங்கள் ஆகும். இந்த திட்டத்தில் சேர முதிர்வு காலம் மெச்சூரிட்டி டேர்ம் அதிகப்படியாக 65 வயது வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலிசியின் குறைந்தபட்ச உறுதித்தொகை சம் அஷூர்ட் ரூபாய் 5 லட்சம், அதிகப்படியாக ரூபாய் 25 லட்சத்திற்கு குறைவாக நிர்ணயம் செய்ய முடியும். ப்ரீமியம் செலுத்துவதற்கு ஓராண்டு, அரையாண்டு போன்ற தவணை முறைகள் காலத்தேர்வு முறைகள் உள்ளன. வருடாந்திர தவணை கால முறையில் ப்ரீமியம் செலுத்தும் பாலிசிதாரர்களுக்கு ப்ரீமியம் தொகையில் 1% தள்ளுபடி வழங்கப்படும். இந்த பாலிசி முழுமையான ஒரு ஆயுள் காப்பு, பியூர் டேர்ம் கவர் திட்டம் என்பதால் அன்மோல் ஜீவன் இரண்டில் ஒப்புவிக்கப்பட்ட தொகையோ, சரண்டர் வேல்யூ அல்லது கடன் வசதியோ கிடையாது. பாலிசி காலாவதியானால் லேப்ஸ், நிறுவனத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த பாலிசியை ரிவைவல் செய்ய முடியும். பின்வரும் உதாரணம் மூலம் இந்த குறைந்த செலவிலான அன்மோல் ஜீவன் இரண்டு திட்டத்தை புரிந்து கொள்ளலாம். 28 வயதுடைய ஒருவர் வருடாந்திர பிரீமியம் தொகையான ரூபாய் 2631 அல்லது அரையாண்டு பிரீமியம் தொகையான ரூபாய் 1265, ரூபாய் 10 லட்சம் உறுதித்தொகை ஷம் அஷூர் கொண்ட 10 வருட பாலிசி காலத்திற்கான அன்மோல் ஜீவன் இரண்டு திட்டத்தை தேர்வு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய எதிர்பாராத ஆபத்துகளால் தனது வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்து அமுல்யா ஜீவன் பாலிசி. இது ரூபாய் 25 லட்சத்துக்கு மேல் உயர் உறுதி தொகையை சம் அஷூர்ட் விரும்பும் தனிநபர்களுக்கான எல்ஐசியின் ஆயுள் காப்பு திட்டம் டேர்ம் பிளான் ஆகும். இது ஒரு முழுமையான ஆயுள் காப்பு, பியூர் டேர்ம் கவர் திட்டம் என்பதால் இந்த திட்டத்தில் காப்புறுதி செய்யப்பட்ட நபர் காப்புறுதி காலம் முடியும் வரை உயிரோடு இருந்தால் எந்தவித முதிர்வு கால பயன்களும் மெச்சூரிட்டி பெனிஃபிட்கள் அவருக்கு கிடைக்காது. இருப்பினும் தவணை காலத்தில் எதிர்பாராத விதமாக காப்புறுதி செய்யப்பட்ட நபர் மரணம் நேர்ந்தால் உறுதி தொகைக்கு சம் அஷூர்ட் ஈடான தொகை நாமினியாக நியமிக்கப்பட்டுள்ள நபருக்கு வழங்கப்படும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதுடையவர்கள் இத்திட்டத்தை வாங்க முடியும். இத்திட்டத்தின் அதிகபட்ச முதிர்வு கால எல்லை 70 வயது வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மரபு வழி பாலிசிகள், என்டோமெண்ட் பாலிசிகள் போன்று இத்திட்டத்திலும் ஓராண்டு, அரையாண்டு தவணை முறை பணம் செலுத்தும் தேர்வு முறைகள் உள்ளன. ஒப்புவிக்கப்பட்ட தொகையோ, சரண்டர் வேல்யூவோ அல்லது கடன் வசதியோ இந்த திட்டங்களுக்கு கிடையாது. நன்றி.